நேர்களை வணக்கம் நானுங்கள் மார்ச்சில் மெடுந்து நிகழ்ச்சி வேலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக ஒரு இரண்டு நாட்களாகவே சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் இருக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் தற்பொழுது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்பியுமான திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே அப்படி போகிறாரு போகிறப்ப ஒரு சில பேர் நிற்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கை கொடுத்துட்டு போகிறாரு ஆப்போசிட்டில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்களின் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வரார் எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு போனவர் கார்த்திக் சிதம்பரத்தை மட்டும் பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு நேராக நடந்து போறாரு கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி அவர்களுடைய முகம் ஒரு மாதிரி வேறுபட்டு அவர் நடந்து வர்றத நீங்க அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க பலர் இந்த விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தமிழர்கள் எல்லாம் கொந்தளிப்பாங்க ராகுல் காந்தி விமர்சிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தமிழர்கள் இந்த விவகாரத்தை கொண்டாடுறாங்க நிறைய வைரலாக்கி இந்த விவகாரத்தை ஒரு தமிழரை ராகுல் காந்தி புறக்கணித்தது பலர் கொண்டாடுறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன இப்படி கொண்டாடுறாங்களே அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இன்னொன்று யோசிச்சு பார்க்குறப்ப இது ராகுல் காந்தி அவருடைய தன்மையும் இல்லை ராகுல் காந்தி அவர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப பழகுவதற்கு இனிமையானவர் எல்லார் கூடயும் சகஜமாக நார்மலாக பேசி பழகக்கூடியவர் அந்த இந்த ஒற்றுமை யாத்திரையிலே அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்காங்க எவ்வளோ ஒரு காமன் மேன் கூட கூட எவ்வளோ இனிமையாக பழகுவார் எவ்வளவு சிரிச்ச சமூகத்தோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படிப்பட்டவர் இப்படி புறக்கணிச்சுட்டு முகத்தை கூட பார்க்க விரும்பாமல் இப்படி க்ராஸ் பண்ணி போகிறாரு அப்படின்றது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது ஸோ இதை பற்றி ஒரு டிபேட்ஸே போயிட்டு இருந்தது சமூக வலைதளங்களில் நிறைய பேர் இதை கொண்டாடுறாங்க தமிழர்களே கொண்டாடுறாங்க ஏன் என்ன அப்படின்ற காரணத்தை ஆராயிற தான் இந்த ஒரு காணொலியை நம்ம வச்சுருக்கோம் இதனால் ராகுல் காந்தி அவர்கள் கார்த்தி சிதம்பரம் அவர்களை புறக்கணித்தார் இதனால் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் மீது ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வார்கள் நேரங்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதல்ல இந்த விவகாரம் குறித்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்களுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அப்போ அவர் எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்ற அவருடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டால் இந்த விவகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அந்த யூபிஐ பத்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டத்திலலாம் ராகுல் காந்தி அவர்கள் மீதான தமிழக மக்களின் பார்வை வேறு மாதிரி இருந்தது அந்த மாடி வீட்டு இளவரசர் மாடி வீட்டு கோமகன் இந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கு பான் வித் டைமண்ட் ஸ்பூனுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான அரசியல்வாதியாக ராகுல் காந்தி அவர்கள் வளம் வந்து கொண்டிருந்தார் பல்வேறு விஷயங்களில் பல்வேறு விவகாரங்களில் தமிழக மக்களின் எண்ணங்களுக்கு விரோதமான பல செயல்களில் ராகுல் காந்தி அவர்கள் ஈடுபட்டு வந்ததை நம்ம அந்த காலகட்டத்தில் பார்க்குறோம் குறிப்பாக அந்த ஈழ விவகாரங்கள்லலாம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் தமிழக மக்களுக்கு கடுமையான கோபம் இருந்தது அப்படி ஒரு பார்வை தமிழக மக்களுக்கு ராகுல் காந்தி மீது இருந்தது ஈவன் ராகுல் காந்தி அவர்கள் அந்த காலகட்டத்தில் திமுகவை கடுமையாக எதிர்ப்பதற்கு துணை போனார் அப்படின்றதும் நம்ம அறிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த காலகட்டத்தில் ஆர் ஆசா அவர்களுக்கு ஒரு அந்த டூ ஜி கடுமையான நெருக்கடி வந்தப்போ ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய ஏவுதலின் பேரில் தான் பா சிதம்பரம் ஆகட்டும் இவி கே சிலங்கோவன் ஆகட்டும் கார்த்திக் சிதம்பரம் ஆகட்டும் இவங்கெலாம் அவருடைய ஏவுதரின் பேரில் தான் ஆராசாவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சிப்பதற்கு ராகுல் காந்தி தான் தூண்டிவிட்டார் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் அப்போது இருந்தது நிறைய விவகாரங்கள் இது போன்ற நிறைய விவகாரங்களில் காங்கிரஸ் கட்சியின் மீது தமிழக மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருந்தது ராகுல் காந்தியும் அதை பல சமயத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் தமிழ்நாட்டை கொஞ்சம் தூரம் வச்சு தான் ராகுல் காந்தி பார்க்குற நிலைமையில் இருந்துச்சு அதற்கு பிறகுதான் அந்த காங்கிரஸ் ஆட்சி முடிய போற காலகட்டத்தில் மோடி ஆட்சி வந்த காலகட்டத்துல தான் ராகுல் காந்திக்கு தமிழர்களின் அந்த தன்மை குறித்து அவருக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது அவர் புரிஞ்சுக்கிட்டார் தமிழர்கள்னா இப்படி தான் இருப்பாங்க அவங்க மற்ற மாநிலத்தவர் மாதிரி இல்லை சற்றே வித்தியாசப்பட்டவர்கள் அவங்க கிட்ட நம்ம வேற மாதிரியான அரசியல் செய்யணும்னு நினைச்சாரோ தெரியல இல்லை உண்மையாவே அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டுதான் என்னன்னு தெரியல நிறைய விஷயங்கள்ல ராகுல் காந்தி தன்னையே மாற்றி கொண்டு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்ப்பதற்கு துணை போனாரோ கடுமையாக ஒரு சில விவகாரங்கள் வெளிப்படையாக எதிர்த்தாரோ தாக்கி பேசினாரோ அந்த ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்த பிறகு ஒரு இடத்துல பேசுறாரு இன்னைக்கு நான் கலைஞரை ரொம்ப மிஸ் பண்றேன் கலைஞர் இருந்து தான் எனக்கு நிறைய கத்து கொடுத்துருப்பாரு நான் கலைஞரை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சு அதுக்கு பிறகு பல விவகாரங்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாருக்கு குறிப்பா நீட்டு விவகாரம் தமிழக மக்கள் நீட்டில் அளவுக்கு கஷ்டப்படுறாங்க தமிழக மாணவர்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வர மாணவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு விவகாரத்தில் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டார் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் இந்தியா வந்து ஒரு மாநிலங்களின் கூட்டமைப்பு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பேசினாரு நிறைய விஷயங்களில் தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டுறதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசிகிட்டு இருந்தார் ஹிந்தி திணிப்பை எதிர்த்தாரு மதவாத கருத்துக்களை எதிர்த்தாரு நிறைய விஷயங்கள் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் அப்போ இருந்த ராகுல் காந்திக்கும் இப்போ இருக்கிற ராகுல் காந்திக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியுதும் சரி ஏன் இப்போ ராகுல் காந்தியை பற்றி இந்தளவுக்கு நீட்டி முழங்குற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் முன்பே சொன்ன மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டால் இப்போது இந்த வீடியோ விவகாரத்தினுடைய தன்மையை உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இப்படியெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னையே மாற்றிக்கிட்டார்ல்ல அவர் டெல்லியிலே இருக்க போகிறவர் அவரை தேசிய அரசியலே எல்லா மாநிலத்திலையும் அவர் கவனம் செலுத்த போகிறார் அவரே தன்னை அப்படி மாற்றிக்கிட்டாரு ஆனால் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் முன்னாள் மத்திய நிதி அமைச்சரின் மகன் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய ஒரு முகமாக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் எம்பியாக இருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இருந்து கொண்டு எம்பி ஆனவர் அந்த கூட்டணி கட்சி எம்பியாக இருக்கக்கூடியவர் அவர் சமீப காலத்தில் பேசின கருத்துக்கள்னா ரொம்பவே தமிழர்களை அதிர்ச்சிக்குள்ள தமிழர்களை கொந்தளிக்க செய்தது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளையும் கொந்தளிக்க செய்தது தமிழர்கள் எப்படி நீட்டை எதிர்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீட்டுக்காக இன்னும் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாம் ஒன்றிணைஞ்சு நீட்டுக்கு எப்படியாவது விளக்கு பெற்றணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் நீட்டுக்கு ஆதரவாக கருத்தை சொன்னார் கார்த்தி சிதம்பரம் அவர் கருத்து சொல்லி அவர் பேசின இன்டர்வியூஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் போட்ட ட்வீட் செய்யும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு தமிழக மக்கள் கோவத்தில் இருந்துருப்பாங்க நீட்டுக்கு விளக்கு வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கே வந்ததாக பல விமர்சனங்கள் உண்டு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீட் அப்படின்றது வேணும் அது கட்டாயம் அப்படின்ற மாதிரி நீட்டுக்கு ஆதரவாக கருத்து சொல்வது எந்த வகையில் சரி அப்படின்றத அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரா அவர் புரிஞ்சுக்கிட்டாரா புரிஞ்சிக்கலாம் தெரியல ஏன்னா அனிதா அவர்களுடைய மரணம்லாம் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்காது எத்தனை மாணவர்கள் ப்ளஸ் டூ முடித்த பிறகு தங்களுடைய மருத்துவ கணவை நிறைவேறாமல் எத்தனை மாணவர்கள் தங்களுடைய உயிரை மாற்றிக்கிறாங்க மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டும் திரு கார்த்தி சிதம்பரம் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர்கள்ட்ட அவர் 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 மேலே ரொம்ப கொந்தளிப்போடு இருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த எழுவர் விடுதலை விவகாரத்தில் எழுவர் விடுதலை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு முற்றிலும் வேறுபட்டது சூழ் சற்றே வேறுபட்டதுன்னு கூட வச்சிங்களேன் அப்போ முற்றிலும் வேறுபட்டது ஏன்னா காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒரு இடத்துல சொல்லிட்டார் என்னுடைய தந்தையை கொன்றவர்களை நாங்கள் மன்னித்து விட்டோம் நானும் என் தங்கையும் நாங்கள் மன்னித்து விட்டோம் மூலம் மன்னித்து விட்டோம் அதை பத்தி எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களும் கூட தமிழக மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு இங்கே எப்படி அரசியல் சூழ்நிலை இருக்கு அப்படின்றத புரிந்து கொண்டு அவங்களே கொஞ்சம் தான் வச்சாங்க ஒரு சிறிய எதிர்ப்பு காட்டினாலும் அவங்களே அரசியல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு கொஞ்சம் அடக்கி தான் வச்சாங்க திராவிட முன்னேற்றக் கழகமும் இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த எழு எழுவர் விடுதலைக்காக எவ்வளவு போராடினாங்க அப்படின்றது நீங்கள் அறிஞ்சது தான் மக்கள் எந்த அளவுக்கு அது மேலே ஒரு ஆர்வமா இருந்தாங்க முப்பது ஆண்டுகளாக சிறையில் இருந்தவர்கள் எப்படி எவ்வளவு பாடுகளுக்கு அப்புறம் வெளியில் வந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு எழுவர் விடுதலைக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக சாடி இருந்தார் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் முக்கிய தலைவர்களே மூத்த தலைவரே அமைதியா இருக்கிறப்போ ரொம்ப தையத்தக்க வந்து குதிச்சுக்கிட்டு அந்த சமயத்துலையும் தமிழக மக்களின் வைத்தறிச்சலை கொட்டி கொண்டிருந்தார் கார்த்திக் சிதம்பரம் அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் இடஒதுக்கீடு அப்படின்றது இப்போ எவ்வளவு பெரிய அத்தியாவசியமான தேவையாக இருக்குது அப்படின்றது உங்களில் பலருக்கு புரியும் இன்னும் இடஒதுக்கீட்டுக்காக இன்னும் இந்தந்த சமூகத்த மக்களுக்கு இந்த விளிம்பு நிலை மக்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி எவ்வளவு போராட்டங்கள் நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பேரை அடித்தட்டு மக்களை மேலே தூக்கி விட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கருத்துக்குறி மேலும் தமிழக மக்களின் வெறுப்பை சம்பாதித்து கொண்டார் அப்படின்றதையும் பார்க்கணும் கிட்டத்தட்ட இந்த இந்த கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் கொள்கைன்னு தான் நினைக்கிறேன் தான் அப்படிதான் இப்படி கருத்து சொல்லுவாங்க ஒரு சமயத்தில் ராகுல் காந்தி அவர்களே சொல்லியிருந்தார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் வாதிகள்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக பேசியிருப்பார் கார்த்தி சிதம்பரம் அவர்களை மனசில் வைத்து கொண்டு கூட அப்படி பேசியிருக்கலாம் தெரியல இப்படியாக தொடர்ந்து தமிழக மக்களுக்கு விரோதமாக மதவாத சக்திகளின் எண்ணங் ஓட்டங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசிக்கிட்டு வந்த சூழ்நிலையில்தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை வச்சு தான் நிறைய பேர் கொண்டாடுறாங்க பாருங்களேன் ஒரு தமிழரை அவமானப்படுத்திட்டார் ராகுல் காந்தி ஒரு தமிழரை அவசிங்கப்படுத்திட்டார் அப்படின்னு யாருமே எதிர்த்ததை நம்ம பார்க்கவே முடியல எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழக மக்களின் வெறுப்பை சம்பாதித்திருப்பார் திரு கார்த்திக் சிதம்பரம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இதை நான் ஒருத்தவங்களும் நல்ல ஃபேஸ்புக்கில் ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க எந்த அளவுக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ராகுல் காந்தி மீதும் வெறுப்பை கற்கிற அளவுக்கு ஒரு சில செயல்களில்லாம் ஈடுபட்டார் அப்படின்றத அதை நானே படித்து காட்டுறேன் பாருங்களேன் அவங்க போட்ட பதிவு ரொம்ப அருமையாக இருந்தது குமரியில் ஒருவர் கால்தேய நடக்க இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்களோட அந்த ஒற்றுமை யாத்திரை இருக்குங்களா குமரியில் ஒருவர் கால்தேய நடக்க இருக்கிறார் விருதுநகர் பரோட்டா அசத்தல் அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் ட்வீட் போடுறார் நடந்து கொண்டே கேம்பில் உள்ள அனைவருக்கும் என்ன உணவோ அதைத்தான் ராகுல் காந்தி உண்கிறார் இவர் கார்த்தி சிதம்பரத்தோட ட்வீட் பார்த்திங்கன்னா சதய உணவு அசத்தல் தலைவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருது கேம் விளையாட்டு அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறார் இங்கே எவ்வளவோ சிக்கல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் சினிமா அப்படின்னு ட்வீட் போடுறார் என்ன இப்படியெல்லாம் செய்து கொண்டு எந்தளவுக்கு தன்னுடைய தலைமை மீதே அதிருப்தியை கட்டி கொண்டு தமிழக மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வைத்தறிச்சலை வாங்கி கட்டிக்கிட்டாரோ அந்தளவுக்கு கட்சி நிர்வாகிகள்டையும் வைத்தறிச்சலை வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இதையெல்லாம் மனசுல தான் ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ராகுல் காந்தி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய நடவடிக்கைகள் அவருடைய வீடியோஸ்லாம் எல்லாம் இது ராகுல் காந்தி அவர்களுடைய தன்மை இது கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் எல்லாரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியவர் ஆஹ் மக்களவை தேர்தல் சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தனியார் யூடியூப் சேனல் அந்த சமையல் யூடியூப் சேனலில் போயிட்டு எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தார் அப்படி இருந்தால் நீங்கள் பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஒரு மக்கள் மத்தியின் மேல கரிசனத்தோடு அன்போடு எல்லா கட்சியினரும் இன்றைக்கி ராகுல் காந்தியை விரும்புகிற சூழ்நிலை இருக்கு அவர் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்ன உடனே எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம மூன்றாவது அணினு பேசிட்டு இருந்தவங்க கூட ராகுல் காந்திக்கு ஆதரவாக வந்து நடுத்தருவில் இறங்கி போராட்டம் பண்றதை நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எவ்வளவு ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்து அந்த ஒரு யாத்திரை நடத்திட்டு இருக்காரு அந்த சமயத்துல அவரை வெறுப்பேற்றும் விதமாக ஒரு அவருக்கு மேல அக்கறையற்ற கருத்துக்களை கார்த்திதம்பரம் போட்டிருந்ததை பார்க்க முடியுது இதெல்லாம் தான் ராகுல் காந்தி அவர்கள் செய்தது சரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் குறிப்பாக அந்த கட்சி நிர்வாகிகளே நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ராகுல் காந்தி சரமான சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இதை புரிஞ்சு செய்றாரா இல்ல புரியாம செய்றாரா இல்ல வேறதோடு ஏதாவது ஒரு சிந்தனையோட செஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு புரியல தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு எதிராக தன்னை நம்பி சீட்டு கொடுத்த கட்சிக்கு எதிராக தன்னை நம்பிய கூட்டணிக்கு எதிராக இது போன்ற செயல்களெல்லாம் கார்த்தி சிதம்பரம் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல ஒரு சில பேர் என்ன இதை வேறு நோக்கத்தில் எப்படி சொல்ல போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு பிறகு கார்த்தி சிதம்பரத்துக்கு சிவகங்கையில் சீட்டு கிடைக்காது அப்படின்றத ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த அவாய்டிங்லேருந்தே நம்ம உறுதியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் கார்த்தி சிதம்பரத்தை விட்டுற மாட்டாங்க தன்னுடைய தந்தையினுடைய செல்வாக்கை வச்சு கண்டிப்பாக அவர் சீட்டு வாங்கிடுவார் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் அப்படி நினைத்தால் கார்த்தி சிதம்பரம் நினைத்தால் அது அவருக்கு பகல் கனவாக தான் முடியும் இதன் மூலம் நல்லா புரியுது கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு அடுத்த டைம் எம்பி சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது எது எப்படியோ அவருக்கு கிடைக்கிது கிடைக்காம போகுது அது வேறு விஷயம் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியிலே ஊறிப்போன ஒரு மனிதர் பா சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இப்படி பேசுவது தமிழக மக்கள் இதை ரசிக்க மாட்டார்கள் எல்லாருக்கும் அவர் நெருடலை உண்டாக்குறார் தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் நெருடலை உண்டாக்குறார் தனக்கு பதவி கொடுத்தவங்களுக்கும் நெருடலை உண்டாக்குறார் தன்னை நம்பி சிபாரிசு செய்த தன்னுடைய தந்தைக்கும் நெருடலை உண்டாக்குகிறார் இதையெல்லாம் புரிந்து கொண்டு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களிலிருந்து மாறுபடுவார் தமிழக மக்கள் மீது ஒரு மதிப்பு கொண்ட ஒரு மனிதராக தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு மனிதராக மாறுவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்க பாக்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடனு பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாக அடிக்கிறாங்களா இல்ல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுறாங்களா ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சு தான் நியூஸ் எழுதுறாங்களா உண்மையான செய்தியை தான் தராங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கா காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கா நடுநிலை நடுநிலைன்னு சொல்லி இரண்டு பக்கமும் ஜால்ரா அடிக்கிறாங்களா உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா இப்படி பல்வேறு குழப்பங்களோடு தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாய் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது திஸ் இஸ் தமிழ் காம் ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம் திஸ் இஸ் தமிழ் காம்